ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவுட்டு சேனல். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா பார்ட் ஃபைவ் ஆஃப் ஹெச்டிஎம்எல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்ட் 1, 2, 3, 4 அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அந்த அதில் யூஸ் பண்ணுற டேக்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான வெப்பேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிளான வெப்பேஜ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கான கமெண்ட் என்ன, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் முன்னாடியே ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இதே மாதிரி ஒரு வெப்பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெப்சைட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதுக்கான கமெண்ட்ஸ்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் போன நாலு வீடியோவில் என்னென்ன டேக் யூஸ் பண்ணணும் அந்த டேக் யூஸ் பண்ணி தான் இந்த வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெப்சைட்டுக்கான டைட்டில் வந்து தந்துக்கலாம். வெப்பேஜுக்கான டைட்டில் வந்து அரவிந்த் பிளாக்னு தந்தாச்சு. ஸோ சென்ட்ரில் இருக்கிறத சென்டர்ன்ற டேக் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு கொட்டேஷன் மார்க்கில் பேக்ரவுண்ட் மைனஸ் கலர் கோலின் ரெட்டன் தந்தால் ரெட்டன் ஹெட்ஸ் பாருங்கள். ஸோ அப்புறம் ஆஃப் கோலின் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி ஒன்று எழுதிக்கலாம். This is the website for stories and books. ஸோ அந்த பேர டேக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுவும் சென்டரில் வேணும்னா அந்த க்ளோஸிங்கில் சென்டர் டேக் இருக்குல்ல, அந்த சென்டர் டேக் வந்து பேராகிராஃப் எண்ட் ஆகும்போது க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த சென்டர் டேக் வந்து இதுக்கு யூஸ் ஆகிடும். ஸோ அப்புறம் வந்து ஹாரிசன்டல்ன்ற டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேக் வந்து நான் போன நாலு வீடியோவில் சொல்லுவேன். ஹாரிசன்டல் டேக்னால் ஒன்றுமே இல்லை, கீழே வந்து ஒரு ஹாரிசன்டலில் ஒரு லைன் வரும், அதுதான் ஹாரிசன்டல் டேக். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹோம்ன்ற இதை வந்து எழுதுவோம். ஸோ H2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்ன்றதுக்கு பார்டர் எதனா வேணும்னா, ஸோ ஹெட்டு கீழே அதாவது பாடிக்கு மேலே வந்து ஸ்டைல் அண்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு H2க்கு தானே வேணும். ஸோ H2க்கு ஓப்பன் பண்ணி பிராஸ்லி பேக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு பார்டர் ஸ்டைல் கோலின் போட்டு டாட்டர்ன்னு போடுங்க. ஸோ அது ஆஃப் கோலின் போட்டு பார்டர் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, பார்டர் கலர் ரெட். ஸோ இது வந்து ஸ்டைல் அண்ட் டேக் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அது வந்து எதுவுமே தெரியாது. இப்போ ஸ்டைல் டேக் க்ளோஸ் பண்ணுற பாருங்கள் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்களா ஸ்டைல் அண்ட் டேக் க்ளோஸ் பண்ணுன்னு எல்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து டாட்டர் வேணால் டேஷ் வேணும்னா டேஷ் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து டாட்டரே போதும். ஸோ டாட்டர் என்ன ஆகிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் H2 எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த பார்டர் வந்து வரும். அதுதான் பாடிக்கு முன்னாடி என்ன செட்டிங் பண்ணுறோமோ அதுதான் இந்த பாடி முழுவதும் வரும். ஸோ இப்போ வந்து பேரை வந்து எதனால் தான் ஐ ஆம் கோயிங் டு டெல் யூ ஹவ் டு க்ரியேட் அ வெரி வெரி சிம்பிள் வெப்சைட் லைக் திஸ். ஸோ இது போதும். ஸோ பேரை அந்த டேக் க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா H2 வந்து H2 ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் H2 வேணா ஹாரிசன்டல் லைன் போட்டுக்கலாம். ஹாரிசன்டல் போட்டாச்சுன்னா கீழே வந்து ஹாரிசன்டல் ஒரு லைன் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு H2 வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், அபோர்ட் பண்ணிட்டு போடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பேரா எல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா H2 நம்ம எங்களே யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் பார்டர் வந்துச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் நம்ம பாடிக்கு மேலே என்ன தரமோ அது வந்து பாடி ஃபுல்லாக வரும். ஸோ ஐஎம் அரவிந்த் ஹுசூர் ஐ ஆம் கோயிங் டு க்ரியேட் எ சிம்பிள் வெப்பேஜ் வெப்சைட். ஸோ அதை க்ளோஸ் பண்ணியாச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து HR டேக் போட்டுக்கலாம். ஸோ ஆர்டிசன்ட்ல ஒரு லைன் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரிஸ்க்கான ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு H1 டேக் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டோரிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன ஃபஸ்ட்டு பாடியில் ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா H1 வந்து அரவிந்த் பிளாக் தந்து அதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டு தந்துடும். ஸோ இங்கே H1 யூஸ் பண்ணுறோம். அது ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடிக்கு அப்புறம் தந்துருக்கோம்.
நீங்கள் பாடிக்கு முன்னாடி அந்த கலர் தந்ததுன்னா நம்ம என்னங்களாம் ஹெட் ஒன் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் அந்த ரெட் கலர் பேக்ரவுண்டு வந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து மார்க் பண்ணலாம், அதாவது ஹைலைட் பண்ணுறதுக்கு மார்க்ன்ற ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் போன நாள் வீடியோவில் சொல்லித்தரலாம், இது பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்ன்ற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோரிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் பேக்ரவுண்ட் மாதிரி வந்துச்சு பண்ணலாம், ஹைலைட்டர் மாதிரி அந்த மாதிரி வரும். ஸோ டேபிள் சைஸ் வந்து வித் வந்து 100%. ஸோ ஸ்டைல் வித் 100% எதுனா அந்த டேபிள் வந்து அந்த வெப்பேஜ் ஃபுல்லாக கவர் ஆகும், அதனால தான் ஸ்டைல் வித் வந்து 100% தரும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா டிஹெச் ஃபஸ்ட் வந்து ஏதோ ஒரு இமேஜ் தந்துடலாம். ஸோ ஒரு ஸ்டோரிக்கான இமேஜ். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஸ்டோரிஸ், ஸோ ஸ்டோரிஸ் பண்ணிங்கன்னா நிறைய இது இருக்குது. ஸோ ஓல்டு ஸ்டோரிஸ் .org யூகேன்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் நிறைய லாங்குவேஜ் இங்கிலீஷு. ஸோ ஏ குட் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, ஸோ பாருங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏ குட் ஃப்ரெண்ட் இருக்குல்ல செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த வெப் பேஜ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு imgarren.com வந்து ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ அந்த குட் ஃப்ரெண்ட் இமேஜோட இமேஜ் லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டு இங்கரில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான லிங்க்கை வந்து காப்பி பண்ணி ஜேஎஸ்மில் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஸ்டோரிஸ்ன்னு எழுதிக்கலாம் டைட்டில். ஸோ இதுக்கான லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டு ஜேஎஸ்பின்ல வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது இமேஜ் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து அதுக்கான ஏஎல்டி வந்து பார்ப்போம். ஏஎல்டி வந்து குட் ஃப்ரெண்ட் எடுத்து வந்துக்கலாம். ஸோ அப்புறம் ஹைட்டு வந்து 150 வச்சுக்கலாம், வித்தும் 150 வச்சுக்கலாம். ஸோ அது போல். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ரோ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஹெட்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அது பக்கத்தில் டேட்டா வந்து தரலாம். ஸோ டைட்டில் என்னதுன்னா ஐ குட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுன்ட்டு டிடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிடியன் டேக் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதுக்கான லிங்க்கு டு டவுன்லோட் தரணும்ல. ஸோ அதுக்கு அப்போ வந்து லிங்க்கை வந்து அதில் இன்சர்ட் பண்ணும். ஸோ அப்போ ஏஹெச்ஆர்எஃப் தந்துட்டு ஸோ இந்த ஸ்டோரிக்கான லிங்க் இருக்கலாம் அது காப்பி பண்ணிட்டு ஸோ அதில் பேஸ்ட் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் தந்துக்கோங்க. ஸோ கிளிக் ஹியர் டு டவுன்லோட் தரால அது மட்டும்தான் அதில் வரும். ஸோ இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை பார்க்குறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பாருங்கள். ஸோ இப்போ ஏஎன் டேக் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு டிடியும் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. ஸோ டிஆர்என் டேக்கும் க்ளோஸ் பண்ணிடலாம், ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு டேபிளுக்கான டைட்டில்ஸ் வந்து தந்துடலாம். ஸோ இன்னொரு ரோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஸ்டார்டிங்கில் இன்னொரு ரோ க்ரியேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி இமேஜு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி டைட்டில் தானே. ஸோ ஸ்டோரி டைட்டிலு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் டு டவுன்லோட் தரலாம். ஸோ அந்த ரோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் டிஆர் டேக் யூஸ் பண்ணிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மாதிரி வருதுல. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்டர் வேணும்னா அதே மாதிரி மேலே பாடிக்கு முன்னாடி ஸ்டைல் அண்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து டேபிள் டிஹெச்டிடி பிராஸ்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு பார்டர் சைஸ் அண்ட் போட்டு பார்டர் மட்டும் போட்டால் போதும். பார்டர் கோலிங் 1 pixel சாலிட் பிளாக்னு தான். ஸோ இந்த மாதிரி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து டபுள் லைன் வேணும், எனக்கு சிங்கிள் லைன் வேணும்னா பார்டர் கொலாப்ஸ் 8-கொலாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் வந்துடும். ஸோ அதை வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு டபுள் லைன் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 stories வந்து இதில் லிங்க் பண்ணி விடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்டோரிக்கான இமேஜ் வந்து காப்பி பண்ணிட்டு இங்கரில் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ இந்த பியூட்டி அண்ட் ஸ்டோரி இருக்குல்ல ஸ்னேக் மாதிரி, ஸோ அதை ஓப்பன் பண்ணி அந்த இமேஜ் காப்பி பண்ணிட்டு இங்கரில் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியாது. ஸோ டைட்டில் வந்து ஸ்டோரிஸ் டைட்டில் வந்து அதுக்கான லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டு ஜேஎஸ்பியில் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஏஎல்டி வந்து எதுவும் ஒன்று தரும். ஸோ பியூட்டி அண்ட்டு தரும், பியூட்டி அண்ட் தந்துட்டு ஹைட்டு வித் வந்து ஸ்டார்டிங் இமேஜில் குட் ஃப்ரெண்ட் இமேஜ்க்கு என்ன தந்துங்களோ அதே தந்துக்கோங்க 150. ஸோ அப்போ தான் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். டிஹெச் டேக் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அது வந்துடுச்சு.
நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரி கன் டைட்டில் வரும். ஸோ டிடி கிளாக் டேக் ஓப்பன் வந்து பியூட்டி வந்துட்டு டிடி கிளாக் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிங்க் டு டவுன்லோடு. ஸோ அதுக்காக லிங்க் வந்து தரணும், ஏஹெச்ஆர் ஃபிசிக்கல் டு கொட்டேஷன் மார்க் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க் வந்து அதில் வந்துடும். ஸோ அதுக்காக கிளிக் ஹியர் டு டவுன்லோட தரும். ஸோ அந்த கொட்டேஷன் மார்க் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ரெட்டர் தன் சிம்பிள் போட்டு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அனுப்பிட்டு ஏஎன்ற டேக்கும் க்ளோஸ் பண்ணிட்டு டிடிஎன்ற டேக்கும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், செகண்ட் ரோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து டிஆரும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இன்னொரு இமேஜும் தந்துடலாம், அதாவது இன்னொரு ஸ்டோரியும் தரலாம். ஸோ டிஆர் இன்னொரு ரோ ஓப்பன் பண்ணிட்டு டிஹெச் போட்டு இமேஜஸ் வரிசிங். ஸோ அதே மாதிரி இன்னொரு இமேஜ் வந்து நம்ம எடுப்போம். ஸோ இன்னொரு ஸ்டோரி என்ன இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைண்டேவே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இங்கரில் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கான டைட்டில் வந்து எதுவும் எழுதிக்கலாம், ஸ்டோரிஸ். ஸோ இப்போ வந்து அந்த இமேஜோட லிங்க் காப்பி பண்ணிட்டு ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஏழு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபைண்டேவே பண்ணலாம். ஸோ ஏஎல்டி டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்ற முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அது பார்த்துக்கோங்க. ஃபைண்டேவே ஹைட்டும் வெயிட்டும் வந்து அதிலேயே தந்துக்கோங்க, 150 120. ஸோ இப்போ வந்து டிடிஎன்ற டேக் வந்து க்ளோஸ் பண்ணி டிஹெச்என்ற டேக் க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் டைட்டில் வந்து தரணும்ல, ஸ்டோரி டைட்டில், அதுக்காக டிடி டேக் ஓகேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைண்டேவே. இங்கேவே டிடி டேக் வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு டிடி டேக் ஓகே லிங்க் வந்து இன்செர்ட் பண்ணும், ஏஹெச்ஆர்இஎஃப் வந்துட்டு. ஸோ அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டு ஸோ அதில் வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ அது டேக் க்ளோஸ் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அனுப்பிடுவோம். ஸோ இப்போ வந்து ஏஎன்ற டேக் க்ளோஸ் பண்ணிக்கலாம், டிடிஎன் டேக்னும் க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ ரோவும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டேபிளும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு பிரேக், அதாவது ஒரு பிரேக் மாதிரி அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு ஸ்டோரிஸ் மட்டும் தான் தந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு லிங்க் மாதிரி தந்து அதில் வந்து கிளிக் ஹியர் ஃபார் மோர் ஸ்டோரிஸ் என்ற ஒரு லிங்க் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த ஒரு லிங்க், அதுக்காக நம்ம ஸ்டோரிஸ் இது பண்ணோம்ல, அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிட்டு ஸோ இருங்கிறங்க, ஃபஸ்ட்டு சென்டர் வந்துட்டு டைப் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து அந்த லிங்க் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இந்த லிங்க் இருக்குல்ல, ஸோ இதுதான் எல்லா ஸ்டோரிஸ் இருக்கிற லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த ஏ டேக் ஓப்பன் பண்ணிட்டு ஏஹெச்ஆர் ஃபிசிக்கல் டு அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு டேக் க்ளோஸ் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு மோர் ஃபார் மோர் ஸ்டோரிஸ் அனுப்பி தந்துப்போம். ஸோ இப்போ வந்து ஏஎன்ற டேக் க்ளோஸ் பண்ணிட்டு சென்டர் என்ற டேக்கையும் க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் மோர் ஸ்டோரிஸ் வந்துச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து எதனா பார்டர் எதனா இதுக்கு மட்டும் எதனா பார்டர் தேவைன்னா அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து சென்டருக்கு அப்புறம் வந்து ஸ்பேன் என்ற டேக் ஓப்பன் பண்ணி ஸ்பேன் ஸ்பேஸ் ஸ்டைல் இசிக்வல் டு பார்டர் கோலின் தந்து 2 பிக்சலாக 12 பிக்சலாக ஏதோ ஒன்று தந்துக்கோங்க. 2 பிக்சல் சாலிட் பிளாக் அண்ட் தந்துட்டு இந்த ஸ்பேன் என்ற டேக் வந்து கிளிக் ஹியர் ஃபோ அந்த கிளிக் ஹியர் ஃபார் மோர் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அது முடியும் போது ஸ்பேன் என்ற டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி வந்துச்சு பாருங்க, சாலிட் பிளாக் கலரில் 2 பிக்சலில் ஒரு பார்டர் வந்துச்சு. ஸோ எப்படி தான் அதை க்ரியேட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டோரிஸ் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து புக்ஸுக்கு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஸோ நம்ம ஸ்டோரிஸில் என்னென்ன பண்ணுமோ அதே ஸ்டெப்ஸ் வந்து புக்ஸுக்கும் ஃபாலோ பண்ணோம். ஸோ ஹெச்2 டேக் ஓப்பன் பண்ணி புக்ஸ்ன்னு போடுவோம். ஸோ டேக் க்ளோஸ் பண்ணிச்சு. ஸோ
ஸோ இப்போ வந்து H2 வந்து பார்டர் ஸ்டைல்டு டாட்டட் பார்டர் இருக்குல்ல. ஸோ நம்ம H2 டேக் யூஸ் பண்ணதால் அதுலேயும் பார்டர் வந்துச்சு பார்த்துட்டிங்கன்னா. ஸோ நம்ம வந்து H1 யூஸ் பண்ணிப்போம், அப்போ தான் அந்த பார்டர் வருது. இப்போ பார்த்திங்கன்னா பார்டர் வரல. ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் டேக் யூஸ் பண்ணிட்டு சென்டருக்கு தந்துடுவோம். ஸோ சென்ட்ரல் வந்துச்சு. இப்போ வந்து மார்க்ன்ற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிப்போம். அதான் ஸ்டோரிஸ் ஹைலைட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் புக்ஸுக்கும் நம்ம இப்போ ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ புக்ஸ் வந்துச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டு, அந்த டேபிளில் ஃபஸ்ட்டு வந்து புக் இமேஜ், புக் டைட்டில், லிங்க் டு டவுன்லோட், அதே மாதிரி ஒரு டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோம். ஸோ அதுக்கு அதே மாதிரி சேம் ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேபிள் ஸ்டைலு இஸ் ஈக்வல் டு வித் 100% வித் கோலிங் 100%. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு திறந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஆர்என்ட் அட்டாக் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டோவில் வந்து புக் இமேஜ்ன்ற ஒரு எல்லாமே ஹெட்டரில் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஹெச் வந்து புக் இமேஜ். ஸோ அந்த ஹெட்டர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திரும்பி டிஹெச்ன்னு வந்து புக் டைட்டல். ஸோ டிஹெச் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பி டிஹெச்ன்னு டேக் ஓப்பன் பண்ணிட்டு லிங்க் டு டவுன்லோட் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. டு ரீட் ஆர் டவுன்லோட் வந்துப்போம். ஸோ டிஹெச்ன்னு டேக் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டோ முடிஞ்சிச்சு, அதனால் டிஆர் டேக்கும் க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்களா வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரோக்கான இது தரும். ஸோ டிஆர்என் டேக் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து புக்ஸ்க்கான ஒரு இது எடுப்போம், லிங்க் எடுக்கணும். ஸோ linkaren.com வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இன்னொரு பேஜில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இது ஒன்று சொல்லிடுறேன். ஸோ வந்து நம்ம வந்து நேம்ன்ற டேக் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹோம், அபோட்டன்ஸு, காண்டாக்ட் இருக்குல்ல, அதை ஒன்று ஒன்று கிளிக் பண்ணும்போது அதை இன்னொரு லிங்க் இருக்கும்ல, அதை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ நேம்ன்ற டேக் ஓப்பன் பண்ணிட்டு ஏஹெச்ஏஆர்எஃப், அதுக்கு உங்களுக்கான லிங்க்கு ஹோம் அந்த மாதிரி வந்துட்டு. ஸோ ஏஹெச்ஏஆர்எஃப் இன்னொரு லிங்க்கு, அதாவது என்ன லிங்க்னால் அபோட்டஸ்க்கான லிங்க் வந்து அதில் தந்துக்கோங்க. ஸோ நான் லிங்க் எதுவும் பேஸ்ட் பண்ணல. ஸோ நீங்கள் லிங்க் பேஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இது க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜேஎஸ்பியில் போய் ஹோமுக்கான என்னென்ன எழுதணுமோ அதெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அந்த டவுன்லோட் லிங்க் வந்து அந்த லிங்க் இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ நான் க்ரியேட் பண்ணல. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து openlibrary.org ஒரு வெப்சைட்டில் போயிருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த இமேஜ் வந்து காப்பி பண்ணிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு புக்ஸ் தந்துப்போம். ஸோ அதுக்கு வந்து டிஆர் டேக், அப்புறம் வந்து டிஹெச் இமேஜ் சோர்ஸ் சிக்வல் டு கொட்டேஷன் மார்க்கிட்ட அந்த லிங்க் காப்பி பண்ணல, அந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். இந்த சென்டரில் வந்து போடணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஏஎல்டி வந்து புக்ஸன் மட்டும் எழுதும். ஸோ காப்பி வந்து ஸ்க்ரீனாக வந்துடுச்சு. ஸோ ஏஎல்டின்ற இடத்துல இருந்து சாரி ஐஎம்ஜிஎஸ் வார்ஸ் இருக்குல்ல அந்த இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஎல்டி வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிடலாம். ஸோ அந்த டேக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டு ஹைட்டை வந்து 150 வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோன்னு வச்சுக்கலாம், நான் 150 வச்சுக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ டிஹெச்என் டேக்னு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிடி, அதாவது செகண்ட் ரோவில் செகண்ட் இதுக்கான இது. ஸோ புக்கோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விங் அண்ட் விங். ஸோ டிடி வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் இருக்குல்ல அந்த இடத்துல லிங்க் வந்து கிளிக் பண்ணுவோம்.
AHRF is equal to quotation mark center la and the link on the paste pannum so the read and option la click panikiren so idu motta illa nare website irukku so na indha website e eduthukuren so andha book ya vandhuchu paathinga so andha image link irukla so andha book full ah load aichu so andha link vandu copy pannittu ஜேஎஸ் பெனில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அண்ட் தந்துப்போம் ஸோ அப்புறம் ஏ டேக் க்ளோஸ் பண்ணிட்டு டிஹெச் அண்ட் டேக்கும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிடி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரோ க்ரியேட் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு புக் எதனா வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம் ஸோ பேக் போயிட்டு ஸோ அந்த புக்கை வந்து இது பண்ணுவோம் ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ் வந்து இங்கரில் போய் பேஸ்ட் பண்ணோம் ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு அது அப்லோடிங் ஆகிட்டே இருக்குது ஸோ அதுக்கான டைட்டில் வந்து தந்துக்கோங்க ஸோ இது புக்கோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க காப்பி இமேஜ் அட்ரஸ் வந்து ஸோ ஜிஎஸ்பியில் வந்து அது வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ டேக் ஓப்பன் பண்ணி IMGSRCSQL டு அந்த இமே லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஏஎல்டி வந்து புக் அண்ட் தந்துக்கோங்க ஸோ ஹைட்டு வெயிட் வந்து அதே மாதிரி தந்துக்கோங்க ஹைட்டு 150 வித் 150 ஸோ இப்போ டிஹெச்எம் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கான டைட்டில் ஸோ அந்த டைட்டில் என்னென்னா 20 இயர்ஸ் வித் ஹல் ஹவுஸ் ஸோ அந்த புக்குக்கான டைட்டில் அது வந்துட்டு அந்த டேகன் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த லிங்க் வந்து தரணும் நம்ம ஸோ கிளிக் ஏற்று டவுன்லோட் தரணும்ல AHRF கொட்டேஷன் மார்க் சென்டர் அந்த லிங்க் வந்து தரணும் அந்த லிங்க்கை வந்து கிளிக் ஏற்று டவுன்லோடு டவுன்லோட் தந்துட்டு ஏ என்ற டேகும் க்ளோஸ் பண்ணிட்டு டிடி என்ற டேகும் க்ளோஸ் பண்ணிடும் ஸோ அந்த புக்குக்கான லிங்க்கை வந்து நம்ம எடுப்போம் ஸோ அது புக் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இது வந்து காப்பி பண்ணிட்டு அந்த கொட்டேஷன் மார்க் சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அவ்வளோதான் ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து டிஆர்என் டேக் க்ளோஸ் பண்ணிட்டு டேபிள் என்ற டேக் க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் போதும் கிளிக் ஃபார் மோர் புக்ஸ் எல்லாம் வேணாம் இன்னும் இதில் ஸோ இப்போ வந்து ஃபுட்டர் என்ற இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்குறோம் ஸோ ஃபுட்டரில் வந்து நீங்கள் எதனா தந்துக்கலாம் ஸோ அது வந்து கீழே உங்கள் வெப்பேஜில் கீழே ஒரு சின்ன சவரம் அதுதான் ஃபுட்டரு திஸ் வெப்சைட் வாஸ் கிரியேட்டட் பை அரவிந்த் எதுவும் தந்துக்கோங்க ஸோ அந்த பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிட்டு காண்டாக்டுக்கு இது ஒன்று தந்துக்கோம் ஃபார் காண்டாக்ட் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு கண்டென்ட் நம்பர் தந்துக்கிறேன் ஸோ அந்த பேராகிராஃபும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து அந்த ஃபுட்டரும் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த புக்ஸ் முடிஞ்சோடனே ஒரு பிரேக்கும் தந்துக்கிறேன் ஒரு ஆரிஜினல் லைனும் தான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ HTML அதாவது ஒன்று தந்துடலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ இது ஒரு சிம்பிளான வெப்சைட் தான் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எப்படி மாற்றலாம் ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இப்போது ஸோ அதுக்காக டிவ் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிப்போம் ஸோ டிவ் அண்ட் டேக் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு கொட்டேஷன் மார்க்கில் பேக்ரவுண்ட் மைனஸ் கலர் கோலின் போட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஸ்கை ப்ளூ தரேன் ஸோ ஸ்கை ப்ளூ வந்து ஃபுல்லாக வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஸோ அப்புறம் டேகை வந்து டிவ் அண்ட் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் ஃபுல்லாக வந்துச்சு
ஸோ இந்த மாதிரி தான் பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட கர்சர் வந்து லாஸ்டில் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ இப்போ டவுன்லோட் ஆச்சு, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்களா, நேவன் டேக் நம்ம யூஸ் பண்ண எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஸ்டோரிஸு, அதுக்கப்புறம் புக்ஸ், ஸோ ஃபுட்டர் பார்த்திங்கனா கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணு. ஸோ இப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஏதோ ஒரு இமேஜ் லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டு இம்கரில் போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்கரில் பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இம்கரில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து லோட் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து எதனோ டைட்டில் வந்துட்டு அந்த இமேஜோட லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டு ஜேஎஸ்பியில் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல அந்த டேக் வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டைல் இஸ் வந்து பேக்ரவுண்ட் மைனஸ் இமேஜ் கோலிங் யூஆர்எல் ஒரு சிங்கிள் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி சிங்கிள் கோட்டேஷன் ஓப்பன் பண்ணி அந்த சென்டரில் வந்து உங்களோட யூஆர்எல் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இவ்வளோதாங்க ஒரு இதுதான் ஒரு சிம்பிளான வெப்சைட். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெப்சைட். இது யாருனா வந்து இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி க்ளியர் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 6 வீடியோவில் வந்து எப்படி வந்து HTML ஃபார்ம் க்ரியேட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறது. ஸோ அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க.